இப்ப நீங்க பார்த்து கொண்டிருக்கிற இந்த பிரதான வீதி கொக்குவேல் குளப்பட்டு சந்தையில இருந்து மேற்கு பக்கமாக போற வீதியை தான் பார்த்து கொண்டிருக்கிறீங்க. இந்த வீதியில இருக்கிற இந்த பீசம் பார்மசிக்கு நேரம் முன்னுக்கு இருக்கிற நாகலிங்கம் வீதியில தான் கட்டப்பட்டு கொண்டிருக்கிற அந்த வீடு விற்பனைக்காக இருக்குது. இப்ப அந்த வீடு சம்பந்தப்பட்ட வீடியோவை நாங்கள் பார்ப்போம். இப்ப நீங்க பார்த்து கொண்டிருக்கிற இந்த வீடு தான் விற்பனைக்காக இருக்குது. கட்டப்பட்டு கொண்டிருக்கிற நிலையில இந்த வீடு விற்பனைக்காக இருக்குது. இந்த வீடு சம்பந்தப்பட்ட முதலாவது தகவலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, கொக்குவேல் மேற்கு பகுதியில இந்த இந்த வீடு எந்த இடத்துல அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னா நாகலிங்கம் வீதி அந்த கொக்குவேல் வீசம் பார்மசிக்கு முன்னுக்கு இருக்கிற நாகலிங்கம் வீதியில வேம்படி முருகமூர்த்தி கோவில் அந்த வேம்படி முருகமூர்த்தி கோவிலுக்கு நேர முன்னுக்கு இருக்கிற வீதியில தான் இப்ப நீங்க பார்த்து கொண்டிருக்கிற இந்த வீடு விற்பனைக்காக இருக்குது. கட்டப்பட்டு கொண்டிருக்கிற நிலையிலேயே இப்படியே விற்பனைக்காக இருக்குது. இந்த வீட்டை பற்றி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இப்ப நீங்க பார்த்து கொண்டிருக்கிற இந்த வீடு எத்தனை பரப்பு காணிக்கை அமைஞ்சிருக்கின்ற விஷயத்தை முதலாவதா பார்ப்போம். இப்ப நீங்க பார்த்து கொண்டிருக்கிற இந்த வீடு இரண்டு பரப்பு காணிக்க கட்டப்பட்டிருக்குது. அதே நேரம் இந்த வீட்டினுடைய வாசலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, வடக்கு பார்த்த வீடு, வடக்கு வாசல் வீடாகத்தான் இருக்குது. வீட்டுக்கு உள்ள இருக்கிற விவரங்களை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, மொத்தம் மூன்று தளம் இந்த வீட்டுக்கு இருக்குது. கீழ்த்தளம்ன்றது கிரவுண்ட் ஃப்ளோர் வந்து நீங்க என்ட பண்ண உடனே ஒரு ஹோல் இருக்குது. அதே மாதிரி ஒரு பெரிய ரூம் இருக்குது, அதே நேரம் ஒரு சின்ன ரூம், அதே நேரம் ஒரு வாஷ்ரூம் இருக்குது. இப்ப நீங்க கீழ்த்தளத்தினுடைய முதலாவது ஹோலை பார்த்து கொண்டிருக்கிறீங்க. இந்த ஹோலுக்கு அடுத்த இருக்கிறது ரூம் இருக்குது. பெரிய ரூம் ஒன்று இருக்குது, சின்ன ரூம் ஒன்று இருக்குது, அதே மாதிரி வாஷ்ரூம் ஒன்று இருக்குது. இரண்டாவது தளமும் கிட்டத்தட்ட இதே மாதிரியான தோட்டத்தில் தான் கட்டப்பட்டிருக்குது. அறைகண்ட தொகை மேலே கூட கிடக்குது இரண்டாவது தளத்தில். மூன்றாவது தளத்தை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், மூன்றாவது தளம் ஓப்பன் ஸ்பேஸாக தான் கிடக்குது. இப்போ நாங்கள் முதல் தளத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம். முதல் தளத்தில் இருக்கிற பெரிய அறையை பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த தோற்றத்தை பார்த்துட்டு படிக்கட்டு வழியாக ஏறினோம் அப்படின்னு சொன்னால் இரண்டாவது தளத்துக்கு போய்கொள்ள முடியும். இரண்டாவது தளத்துக்கான படிக்கட்டு இதுதான். இரண்டாவது தளத்திலையும் முதல் தளம் மாதிரி ஒரு ஹோல் இருக்குது. அதே மாதிரி மொத்தம் நான்கு ரூம்கள் இருக்குது ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில். அதே மாதிரி ஒரு வாஷ்ரூம் இருக்குது. இப்போ நாங்கள் இரண்டாவது தளத்துக்கு வந்துட்டோம். இதனுடைய தோற்றத்தை பார்த்தீங்களா அப்படின்னு சொன்னால், நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு ஹோல், நான்கு ரூம், அதே நேரம் ஒரு பாத்ரூமோட இந்த இரண்டாவது தளம் அமைக்கப்பட்டிருக்குது. இந்த இரண்டாவது தளத்தினுடைய தோற்றத்தை பார்த்துட்டு நாங்கள் மூன்றாவது தளத்தை பற்றி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், மூன்றாவது தளம் ஓப்பன் ஸ்பேஸாக தான் கிடக்குது. மூன்றாவது தளத்தில் கிட்டத்தட்ட 100 பேர் அமரக்கூடிய தரைத்தளம் இருக்குது. நீங்கள் மேலே போய் பார்த்தீங்களா அப்படின்னு சொன்னால், இந்த தளத்தினுடைய தோற்றத்தை பார்த்துட்டு மூன்றாவது தளத்துக்கு போனீங்களா அப்படின்னு சொன்னால், அதனுடைய தோற்றத்தையும் பார்த்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறது இரண்டாவது தளத்திலிருந்து இந்த வீட்டினுடைய முன்பக்க தோற்றத்தை பார்த்து கொண்டிருக்கிறீங்க. இந்த தோற்றத்தை பார்த்துட்டு நாங்கள் படிக்கட்டு வழியாக ஏறினோம் அப்படின்னு சொன்னால், மூன்றாவது தளம் அதாவது ஓப்பன் ஸ்பேஸுக்கு போய்கொள்ள முடியும். ஒரு சிறிய பிறந்த நாளை கூட செய்யக்கூடிய மாதிரி, ஒரு 100 பேரோட செய்யக்கூடிய மாதிரி இந்த ஓப்பன் ஸ்பேஸ் அமைஞ்சிருக்குது. இந்த மூன்றாவது தளத்தை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், இப்போ நீங்கள் அதனுடைய தோட்டத்தை பார்த்து கொண்டிருக்கிறீங்க. மிகப்பெரிய இடவசதி கொண்ட இடமாகத்தான் இருக்குது. மேலே தகரம் அடிக்கப்பட்டிருக்குது. இந்த வீட்டினுடைய முழுமையான தோட்டத்தை நீங்கள் பார்த்துட்டீங்க. இந்த வீடு இப்படியே கட்டப்பட்டு கொண்டிருக்கிற இப்படியான நிலையிலேயே விற்பனைக்காக இருக்குது. நேரடியாக உரிமையாளர் தொடர்பு கொண்டு இந்த வீட்டை நீங்கள் விலைபேசி வாங்கிக்கொள்ள முடியும். இப்படியே விலைபேசி வாங்கிக்கொள்ள முடியும். இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறது மூன்றாவது ஓப்பன் ஸ்பேஸில் இருக்கிற ஒரு சிறிய ரூமை பார்த்து கொண்டிருக்கிறீங்க. அந்த ரூமுக்கு மேலே தான் வாட்டர் டேங்க் வருது. யாழ்ப்பாணம் கொக்குவில் மேற்கு பகுதியில் தான் இந்த வீடு அமைஞ்சிருக்குது. கொக்குவில் மேற்கு பகுதி வேம்படி முருகமூர்த்தி கோவிலுக்கு நேரம் முன்னுக்கு இருக்கிற வீதியில் தான் இந்த வீடு அமைஞ்சிருக்குது. இந்த வீடு இப்படியே தான் விற்பனைக்கு இருக்குது. நீங்கள் வாங்கிக்கொள்ள முடியும் நேரடியாக உரிமையாளரோட கழிச்சு. முதல்ல இரண்டு பரப்பு காணிக்குரிய விலையை ஒரு பரப்பு காணிக்கு 1,20,00,000 சொன்னார். இரண்டு பரப்பு காணிக்கும் 2,40,00,000 சொல்கிறார். அதே நேரம் கட்டப்பட்டு கொண்டிருக்கிற இந்த வீட்டை பற்றி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், இப்போ வரைக்கும் இந்த கட்டுமான வேலைகளுக்கு 4,60,00,000 ரூபா இந்த வீட்டுக்கு முடிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறார். காணிக்கு 2,40,00,000 ரூபா. அதே மாதிரி இதுவரையான கட்டுமான வேலைகளுக்கு 4,60,00,000 ரூபா முடிஞ்சிருக்கு. மொத்தமாக இந்த வீட்டுக்கும் காணிக்கும் சேர்த்து அவர் சொல்கிற பேசி தீர்மானிக்கக்கூடிய விலை 7,00,000,000 சொல்கிறார். நீங்கள் நேரில் போய் பார்த்துட்டு விலை பேசி வாங்கிக்கொள்ள முடியும். அவர் சொல்கிற விலை தான் 7,00,000,000. நீங்கள் நேரில் போய் பார்த்துட்டு விலைபேசி வாங்கிக்கொள்ள முடியும். இப்போ உரிமையாளர்கிட்ட வாட்ஸ்அப் நம்பரை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், இப்போ டிஸ்பிளேயில் விழுந்து கொண்டிருக்கிற உரிமையாளர் அப்படின்னு சொல்லப்படுகிற வாட்ஸ்அப் நம்பரோட கண்டெக்ட் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால், சுவிசில் இருக்கிற இந்த உரிமையாளரோட நீங்கள் நேரடியாக கழிச்சு விலைபேசி கொள்ள முடியும். நேரில் போய் பார்த்து வாங்கிக்கொள்ள முடியும். யாராவது தேவை அப்படின்னு சொன்னால் இந்த உரிமையாளர்கிட்ட வாட்ஸ்அப் விலகத்தை பயன்படுத்தி கொள்ளுங்க. இந்த வீடு சம்பந்தப்பட்ட முழுமையான தகவலை தந்துட்டேன். இதே போல் உங்கண்ட வீடுகள் காணிகளையும் விற்க வேணும் அப்படின்னு சொன்னால் விளம்பரப்படுத்தி விற்பனை செய்து கொள்ள முடியும். இப்போ இதில் விழுந்து கொண்டிருக்கிற இந்த டெலிஃபோன் நம்பருக்கு டெலிஃபோன் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால், நீங்களும் உங்கள வீடுகள் காணிகளை இதே போல் விளம்பரப்படுத்தி விற்பனை செய்து கொள்ள முடியும். யாராவது விளம்பர தேவைக்காக இந்த இலக்கத்தை பயன்படுத்தி கொள்ளுங்க.
இந்த வீடு சம்பந்தப்பட்ட இந்த யூடியூப் சேனல் சம்பந்தப்பட்ட முழுமையான தகவலை தந்துட்டேன். இந்த வீடியோ பதிவை நான் இத்தோடு நிறைவு செய்கிறேன். மீண்டும் இது போல ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன். இந்த யூடியூப் தளத்தில் இதே போல நிறைய வீடுகள் காணிகள் இதே போல விற்பனைக்காக இருக்குது. ஒரு கப் போய் பாருங்க. நன்றி, வணக்கம்.